ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் போட்டு பச்சரிசி போட்டு ஆப்பம் ஊத்துறது எப்படின்னு நான் பார்க்கலாம். அதுக்கு அரிசி பார்த்தீங்கன்னா, 3 டம்ளர் 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 சின்ன டம்ளர்ல 100 கருப்பு உளுந்து. வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் கருப்பு உளுந்தே யூஸ் பண்ணிக்காங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிறது வந்து கொஞ்சம் சொல்யூஷன் ஆகுங்க. அதனால கருப்பு உளுந்தே யூஸ் பண்ணிக்காங்க. கருப்பு உளுந்து கஞ்சி அதெல்லாம் வச்சு கொடுங்க. உளுந்து ஆட்டி கருப்பு உளுந்து கஞ்சி எல்லாம் வச்சு கொடுங்க. இது அரிசி வந்து ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரமே போதுங்க. பச்சரிசி சீக்கிரம் ஊறிடும். 1.5 மணி நேரம் பச்சரிசி ஊறும் வச்சிருங்க. உளுந்து ஊற வச்சுட்டு நான் வந்து பெரிய டம்ளர் எடுத்திருக்கேன். அது டம்ளர் வந்து 1/4 கிலோ வருங்க. என் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ வரும். உளுந்து வந்து ஒரு 100 கிராம் போதும். வெந்தயம் வந்து 1 ஸ்பூனு. அதனால சரியா இருக்கும், சரியா இருக்கும் வெந்தயம். அது வந்து நம்ம இப்ப வந்து ஊற வச்சு ஆட்டி எடுத்துடலாம். கருப்பு உளுந்த வந்து கழிஞ்சுக்காங்க. கழிஞ்சிட்டு அந்த 1-2 இருக்கிறதெல்லாம் கருப்பு தோலை வந்து எடுத்துருங்க. சுத்தமா வராட்டி எடுத்துருங்க. தேங்காய் வந்து 1 மூடி குட்டி குட்டியா கட் பண்ணிக்காங்க. கட் பண்ணி மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி அப்ப கிரைண்டர்ல போட்டுக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஆட்டுப்பட்டுரும் உங்களுக்கு. அதையும் போடுறேன் பாருங்க, நானு ஆட்டுறத காட்டுற பாருங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் சரியா இருக்கு. அந்த 1 ஸ்பூன் பாத்தீங்கன்னா அதுவே கரெக்டா இருக்கு உங்களுக்கு. வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டாச்சுங்களா. இனி பார்த்து வெந்தயம் வந்து எதுக்கு யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, குளிர்ச்சிங்க. நல்லா உடம்புக்கு நல்லா ஹீட்டா இருந்துச்சுன்னா குளிர்ச்சியா இருக்கு வெந்தயம். இப்ப வந்து அரிசியை கழுவி போட்டாச்சு. அரிசி ஆட்டிட்டு இருக்குது. அரிசி ஆட்டினதையும் கொஞ்சம் குருணையா வந்துருக்குது பாருங்க. இந்த குருணையா வந்ததையும் தேங்காயை வந்து 1:1 ஆட்டி போடணும் மிக்சியில. மிக்சியில 1:2 அரைச்சு இந்த அரிசி ஆட்டுது பாருங்க. அதுல போடல பாருங்க, தேங்காய் ஆட்டி போடுறேன் பாருங்க. தேங்காய் அரைச்சாச்சுங்களா. இதைய வந்து அரிசி ஆட்டிட்டு இருக்குது பாருங்க. அதுல போட்டுருவோம். போட்டோம்னா நல்லா மிங்கிளாயி உங்களுக்கு ஆட்டிடும். தேங்காய் போட்டீங்கன்னா ஆபம் வந்து நல்லா சாஃப்டா இருக்குங்க. தேங்காய் போட்டீங்கன்னா ஆப்பம் வந்து சாஃப்டா இருக்கும். நீங்க இந்த சமையல் சோடா உப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நான் அதை போடவே மாட்டேன். அதை நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதலானது. 3/4 ஆட்டினதையும் தேங்காயும் 3/4 ஆட்டுப்பட்டுருச்சு. இப்ப வந்து உளுந்தையும் கழுவி போட்டுருங்க. ஒட்டுக்கா போட்டு ஆட்டினா நம்ம கொஞ்சமா தான் ஆட்டுறோம். ஒட்டுக்காவே போட்டு ஆட்டிடுங்க. அப்ப நல்லாதான் இருக்கும். உளுந்தையும் கழுவி போட்டுட்டு 10 நிமிஷம் ஆட்டினா போதும் உங்களுக்கு. சரியா இருக்கும் உங்களுக்கு. அது ஆட்டினது பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆட்டினீங்கன்னா போதும். ஏன்னா 3/4 ஆட்டுப்பட்டுருச்சு இல்ல, தேங்காயும் அரிசியும் 3/4 ஆட்டுப்பட்டுருச்சு. இது உளுந்தையும் போட்டு ஆட்டினீங்கன்னா சரியா இருக்கும். 10 நிமிஷம் ஆட்டினீங்கன்னா சரியா இருக்கும். தேவையான உப்பு அதையும் போட்டு ஆட்டிடலாம். அதையும் போட்டு ஆட்டிட்டு அவ்வளவுதாங்க. நல்லா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அரைச்சதையும் மாவை வந்து தோண்டிடலாம். உங்களுக்கு மாவை தோண்டிட்டு நீங்க, நான் வந்து நைட் ஆட்டி வச்சேன், காலையில புளிச்சிருச்சு அது மாவு. இப்ப நம்ம வந்து ஆப்பம் ஊத்தி எடுக்கலாம் பாருங்க. அவ்வளவுதாங்க. நல்லா புளிச்சு எடுத்ததையும் கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். அப்பதான் நல்ல லேசா வரும். மறுபடி அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க. லேசா வரும் பாத்தீங்கன்னா. அவ்வளவு அழகா வருதுன்னு பாத்தீங்களா. சூப்பரா வரும் ஆப்பம். நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சு அப்படியே எடுத்தா டிஸ்மா அழுங்காம வரும். ஹோட்டல் இருக்கிற தோசையும் கூட தள்ளி நிக்கணுங்க. அப்படி வரும். செமையா இருக்கும் பாருங்க. எண்ணெய் வேணா மெயினா நல்லெண்ணெய் விடுங்க. வேற எந்த எண்ணெயும் விடாதீங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இப்ப எல்லா பக்கம் கிடைக்குது உங்களுக்கு பாத்தீங்களா. மாவு எப்படி தண்ணியாட்டு இருக்குன்னு இப்படிதாங்க இருக்கணும். மாவு தண்ணியாட்டு இருக்கணும். அப்பதான் சரியா வரும். தோசை பாருங்க எவ்வளவு அழகா வருதுன்னு பாருங்க. சூப்பரா வருதுங்களா. ஹோட்டல் இருக்கிறத கூட தள்ளி நிக்கணுங்க.
செமையா வருது பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து மல்லி சட்னி காம்பினேஷன் அடிச்சுக்கவே முடியாதுங்க. இங்க மழை வேற பெய்யுது காலையில, சூப்பரா இருக்குதுங்க காலை டிஃபனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.